ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஜிடிபி மெக்கன்டெக். ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலாக எல்லோரும் சொல்கிறாங்க ஹெல்மெட் போடுங்கன்னு சொல்லிகிட்டே இருக்காங்க. பட் ஆனால் அதை நம்ம வந்து ஒரு பெரிய விஷயமாகவே எடுத்துகிட்டு நம்ம அதை கேட்காம விட்டுறோம். அண்ட் தென் பார்த்திங்கன்னா நம்ம எல்லாமே போலீஸ்காரங்களுக்கு பயந்துட்டு தான் ஹெல்மெட் போடுறோம். வித் மீ, நான் கூட அப்படி தான் ஹெல்மெட் போட்டிருந்தேன் எவ்வளோ நாளாக. நான் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன். ஒரு 3 டேஸ்க்கு முன்னாடி வந்து எனக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு. என்னென்னு கேட்டிங்கன்னா, அன்கான்ஷியஸாக நானே கீழே விழுந்துட்டேன். என்னை யாரும் இடிக்கவும் இல்லை, எதுவுமே இல்லை, நானாகவே கீழே விழுந்துட்டேன். ப்ளீஸ், எல்லாமே ஹெல்மெட் போடுங்க. ஹெல்மெட் போடுறது ஒரு நல்ல விஷயம். அண்ட் தென் இன்னொன்று கேட்டிங்கன்னா, அந்த ஹெல்மெட் போட்டாலும் அதுக்கான லாக்கை வந்து நம்ம லாக் பண்ணணும். அந்த லாக் கழுண்டு விழுந்து தான் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சைடு ஃபுல்லாகவே ஸ்க்ராட்ச் ஆகிடுச்சு. மெயினாக என்னென்னு கேட்டிங்கன்னா, என்னோடய ஐ இருக்குது பார்த்திங்களா, அந்த ஐ பாலில் வந்து பேலன்ஸ் ஆகி நிற்கிற ஒரு போனே வந்து எனக்கு கிராக் விழுந்துருச்சு. அது ஏன், என்ன பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா, ஹெல்மெட் நான் போட்டிருந்தேன். பட் ஆனால் அந்த ஹெல்மெட் வந்து கழுண்டு விழுந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஒரு செகண்ட் அந்த லாக் நான் போட்டிருந்துருக்கணும். கண்டிப்பாக முழுக்க முழுக்க தப்பு வந்து என்னோட தான். நான் வந்து பாதி தான் வேர் பண்ணுவேன் ஹெல்மெட்டை. பட் ஆனால் அப்படி போடாதீங்க யாருமே, ஃபுல்லாக வேர் பண்ணுங்கள். நம்மளை நம்பி நம்ம ஃபேமிலி இருக்குது. இதெல்லாமே வந்து நான் இப்போ தான் ஃபீல் பண்ணியிருக்கேன். பட் ஆனால் ரொம்ப தப்பான விஷயம், ஹெல்மெட் போடுங்க. அது வந்து போடாமல் விட்டுறாதீங்க ப்ளீஸ். நமக்காக இல்லைனாலும் நம்ம ஃபேமிலிக்காக நம்ம ஹெல்மெட் போட்டுதான் ஆகணும். ஏன்னா அவங்கள நம்பி தான் நம்ம இருக்கோம், அவங்க தான் நம்மளை நம்பியிருக்காங்க. அதுக்காக நம்ம போடுவோம். ப்ளீஸ், ஹெல்மெட் எல்லாமே போடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.